வணக்கம். வணிக விமானங்கள், அதாவது பயணிகள் விமானங்கள் எவ்வளவு வேகத்தில் பறக்கின்றன? இந்த கேள்வி பலரால் கேட்கப்பட்டுள்ளது. எனவே இந்த காணொளியில் பயணிகள் விமானங்கள் எவ்வளவு வேகத்தில் பறக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். காணொளியை முழுவதும் பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். விமான போக்குவரத்து தொடங்கிய காலகட்டத்தில் விமானங்கள் மிக குறைவான வேகத்திலேயே பறந்துள்ளன. இன்று சாலை வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அதே அளவு வேகத்தில் பறந்துள்ளன, அதாவது 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்துள்ளன விமானங்கள் அன்று. பின்னர் சக்தி வாய்ந்த என்ஜின்கள் பொருத்தப்பட்டால் விமானங்கள் இன்னும் வேகமாக பறக்க முடியும் என்று பொறியாளர்கள் கண்டறிந்தார்கள். 1944 ஆனபோது விமானங்கள் சற்று அதிக வேகத்தில் பறக்க தொடங்கியிருந்தன. ஆனாலும் நெடுந்தொலைவு பயணிக்கும் விமானங்களுக்கு அன்றைய அந்த வேகம் போதுமானதாக இல்லை. உதாரணமாக, குவாண்டஸ் நிறுவனம் லாக்ஹீட் விமானத்தை பயன்படுத்தி லண்டன் சிட்னி இடையே சேவை நடத்திய போது ஓரிடத்திலிருந்து இலக்கை சென்றடைய 4 நாட்கள் ஆகியிருந்தது. மிக குறைவான வேகத்தில் பறக்கவும் பல இடங்களில் தரையிறங்கி எரிபொருள் நிரப்பிக்கொண்டு செல்லவும் செய்திருந்தது அந்த விமானம். அதன் பின்னர் தான் போயிங் நிறுவனத்தின் 707 ரக விமானம் அறிமுகமாகிறது. அந்த வகை விமானங்களின் வரவிற்கு பிறகு விமானங்கள் மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்தன. ஆனால் விமானத்தின் வேகம் அதிகரிப்பதற்கேற்ப எரிபொருள் செலவும் அதிகரித்தது. விமான நிறுவனங்களுக்கு அது பெரும் செலவை ஏற்படுத்தியதால் விமானங்களின் அதிகபட்ச பறக்கும் வேகம் 0.85 மேக் என்று நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் கான்கார்ட் போன்ற சூப்பர்சோனிக் விமானங்கள் 1.75 முதல் 2 மேக் வேகம் வரை பறந்தன. தற்போது நாம் பயணிக்கும் வணிக விமானங்கள் அவ்வளவு வேகத்தில் பறப்பதில்லை. வணிக விமானங்களின் பறந்து உயர்வதற்கும் தரையிறங்கவும் செய்யும் தரை வேகம் மற்றும் பறக்கும் வேகத்தில் வேறுபாடு உண்டாகும். அந்த வேகம் காற்றின் திசை உட்பட உள்ள பல விஷயங்களை சார்ந்துள்ளது. உதாரணத்திற்கு, விமானத்தின் வெளிப்புற காற்று விமானம் பறக்கும் திசைக்கு நேர் திசையில், அதாவது விமானத்தின் பின்புறத்திலிருந்து முன்புறம் நோக்கிய திசையில் வீசினால் விமானம் வேகமாக பறக்க முடியும். அவ்வாறு வீசும் காற்று டெயில்விண்ட் என்று கூறப்படும். அதேபோல ஹெட்வின், அதாவது காற்றானது விமானம் பறக்கும் திசைக்கு எதிர் திசையில் வீசினால் அதன் மூலம் விமானத்தின் பறக்கும் வேகம் குறையும். நீண்ட தூர பயணங்களின் போது விமானங்கள் சில நேரங்களில் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவோ அல்லது தாமதமாகவோ சென்றடைவதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்றாகும். பொதுவாக வணிக விமானங்கள் பறந்துயர்வதற்கு ஏறக்குறைய 280 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகமும் தரையிறங்குவதற்கு ஏறக்குறைய 265 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகமும் கொண்டு இயக்கப்படும். இது ஒரு பொதுவான கணக்கு தான். மற்றபடி விமானத்தின் வகை, ஓடுபாதை என்று பல காரணங்களால் இதில் மாற்றங்கள் இருக்க வாய்ப்புள்ளதென்பதை புரிந்து கொள்ளவும். அதே நேரம் விமானம் பறக்கும் வேகம் அதிகமாக இருக்கும். அதிக வேகம் என்று கூறும்போது வேறுபட்ட விமானங்கள் வேறுபட்ட வேகத்தில் பறக்கும். விமானங்களின் மாடல்களை பொறுத்து அவை பறக்கும் வேகத்தில் வேறுபாடுகள் உண்டாகும். உதாரணத்திற்கு, போயிங் 747 மாடல் விமானத்தின் வேகம் ஏறக்குறைய மணிக்கு 1060 கிலோமீட்டர்களாக இருக்கலாம். அதே 747 மாடலில் 400 பதிப்பு ஏறக்குறைய மணிக்கு 1055 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும். ஏர்பஸ் 380 மாடல் விமானம் மணிக்கு ஏறக்குறைய 1055 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும். எனவே ஒவ்வொரு மாடல் விமானங்களின் பறக்கும் வேகத்தில் மாற்றங்கள் இருக்கும். இங்கு கூறியுள்ள வேக அளவுகள் சராசரியான அளவுகள் என்பதை புரிந்து கொள்ளவும். அதேபோல விமானம் பறக்கும் உயரம் அதிகரிக்கும் போது விமானம் பறக்கும் வேகம் அதிகரிக்கும். தாழ்வான உயரத்தில் பறக்கும் விமானத்தோடு ஒப்பிடுகையில் 36,000 அடி உயரத்தில் பறக்கும் விமானம் அதிக வேகத்தில் பறக்க முடியும். நாம் இதுவரை கூறியவை அனைத்தும் வணிக விமானங்களை பற்றிய விஷயங்கள் ஆகும். அதே நேரம் தனியார் ஜெட் விமானங்களின் விஷயத்தில் சராசரியாக மணிக்கு 500 முதல் 650 மைல் வேகத்தில் பறக்க முடியும். அதுவே ஒற்றை என்ஜின் விமானமாக இருந்தால் அது பறக்கும் வேகம் சராசரியாக மணிக்கு 225 கிலோமீட்டர் அளவு இருக்கும். எனவே விமானத்தின் தயாரிப்பு, மாடல், காற்று என்று பல்வேறு காரணங்களை பொறுத்து விமானம் பறக்கும் வேகத்தில் வேறுபாடு உண்டாகும். பெரும்பாலும் விமானத்தில் கேப்டன் அறிவிப்பு செய்யும் போது இந்த விஷயங்களை பற்றி கூறுவதுண்டு. அதாவது ஹெட்விண்ட் இருந்த காரணத்தினால் விமானம் சற்று தாமதமாகியுள்ளதென்றோ, டைல்விண்ட் இருந்த காரணத்தினால் சற்று முன்கூட்டியே வந்தடைந்ததாகவோ அறிவிப்பார். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். காணொளி பற்றி உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.